நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு அந்த புத்தம் புது ஃபோனோட நான் உங்களை சந்திக்க போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டெக் ஐகான் யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். என் பேர் செந்தில். நான் என்னோடய சேனலில் ரெண்டு மொழியிலையும் வீடியோஸ் போடுறதால உங்களுக்கு அதை பார்த்துக்கிற ஈஸியாக இருக்கிறதுக்காக அதில் போடுற டெக்ஸ் அதில் வந்து தமிழ் எழுத்துக்களில் போட்டிருந்தால் அது தமிழ் வீடியோ, சிங்கள எழுத்துக்களில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து சிங்கள வீடியோ. இன்னும் ஒரு ஈஸியான மெத்தட், நான் என் வீடியோவில் மேலே ஒரு ஐ பட்டன் கொடுத்துருப்பேன். அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதில் ப்ளே பண்ணிக்கிறலாம். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ நான் புதுசாக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அப்போ நீங்கள் உடனுக்குடனே பார்த்துக்கிறலாம். என் வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும். என்ன நீங்கள் சோஷியல் மீடியா மூலமாக தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறேன். அதில் நீங்கள் போய் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுகளில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறலாம். என்னோட வீடியோஸில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். எல்லோரும் பார்க்க எக்ஸைட்டிங்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் கேலக்ஸி செட் ஃபோல்ட் 2, இதனோட மெயினான விஷயமே இதனோட ஸ்க்ரீன் தான். செம்ம குவாலிட்டியான ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 6.2 இன்ச் சூப்பர் அமலாய்ட் இன்ஃபினிட்டி ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. 816 2260 பிக்சல்ஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் இப்போ இந்த ஃபோனோட சைடை பார்க்கலாம், அதாவது ஜாயிண்ட் ஆகிற பாரை. அந்த பாரில் வந்து சாம்சங் லோகோவை அதில் அழகாக பதிச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இதோட கேமராவை பற்றி பார்ப்போம். இதனோட மெயின் கேமராவை பார்த்தீங்கன்னா இந்த கேமரா 12 மெகா பிக்சல் f/1.8 26mm வைட் லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கேமரா பார்த்தீங்கன்னா அதுவும் 12 மெகா பிக்சல் f/2.4 52mm டெலிஃபோட்டோ லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கடைசி கேமரா பார்த்தீங்கன்னா அதுவும் 12 மெகா பிக்சல் f/2.2 அல்ட்ரா வைட் லென்ஸோட கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே எல்இடி ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்குறாங்க. சாம்சங் கம்பெனியோட இந்த கலருக்கு பேர் மிஸ்டிக் ப்ரௌன். அதை டச் பண்ணி பார்க்கும்போது ஒரு மெட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த ஃபோனோட ஃப்ரேமை ரொம்ப நல்லா ஷைன் கலரில் கொடுத்துருக்குறாங்க, அதாவது ஒரு பாலிஷ்ட் கலராக இருக்குது. அது ஒரு அலாய் ஃப்ரேம். இந்த ஃபோனோட பவர் பட்டனை வலது கைக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரையும் தந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சிம் கார்ட் ஸ்லாட். இதில் நீங்கள் ஒரு சிம்மும் ஒரு இ சிம்மும் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஆனால் இதில் நெனோ சிம் தான் தந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபோனோட மேல் பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. அது கூடவே மேலே ஒரு மைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஒரு சின்ன ஒரு கேப் தெரியும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபோனை பெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோனோட கீழ்ப்பக்கத்துலேயும் ஒரு மைக் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஸ்பீக்கரும் தந்திருக்காங்க. இந்த ஃபோனுக்கு யூஎஸ்பி டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோன் ஸ்க்ரீனோட ரீஃப்ரெஷ் ரேட் வந்து 120Hz கொடுத்துருக்குறாங்க. இதனோட டிஸ்பிளே வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இதில் டச் சென்சிட்டிவ் ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது. இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா என்னோட விரல் சின்ன டச்சுக்கே செம்மையாக வேலை செய்யுது, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. சாம்சங் கம்பெனியோட நோட் 20 சீரீஸில் வர ஃபோன்களை விட இது அகலம் குறைவாக இருக்கிறனால கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேசாக இருக்குது. இந்த ஃபோனோட லுக்குட அளவுக்கு அதனோட வெயிட் ரொம்பவே குறைவாக தான் இருக்குது, ரொம்பவே லைட் வெயிட். இப்போ நாங்கள் இந்த ஃபோனோட மெயினான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அது தான் உள்ளே இருக்கிற மெயின் டிஸ்பிளே. அதை நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு புக்கை ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. இந்த டிஸ்பிளேயை பற்றி பார்த்தோன்னா ஃபோல்டபிள் டைனமிக் அமலாய்ட் 2x கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன். இதில் 16 மில்லியன் கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதனோட ஸ்க்ரீன் சைஸை பார்த்தோன்னா 7.6 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்திங்கன்னா 88.6.
இதனோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1768 2208 பிக்சல்ஸ். இதனோட பிக்சல் டென்சிட்டியை பார்த்தீங்கன்னா 373 HDR10+ இருக்குது. இதனோட ரீஃப்ரெஷ் ரேட்டும் 120 ஹர்ட்ஸ். இந்த கேமரா 10 MP f/2.226mm வைட் லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்ளோஸ் பண்ணக்கூடிய மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதனோட செல்ஃபி கேமராவும் பஞ்ச் ஹோல் கேமரா தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேமராவும் பார்த்தீங்கன்னா 10 MP f/2.226mm வைட் லென்ஸ் உள்ள அதே கேமரா கெப்பாசிட்டி தான் இதுலேயும் இருக்குது. டிஸ்பிளேஸில் வர ரெண்டு கேமராவும் ஒரே கெப்பாசிட்டி. இப்போ நாங்கள் ஃபோனோட பின்பக்கத்தை பார்க்கலாம். இந்த தடவை கேமரா பம்பை ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்குறாங்க. அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அதனோட லென்ஸும் ரொம்பவே பெருசாக இருக்குது. அது ஃபோனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லுக்கை கொடுக்குது. ஃபோனோட அலோய் ஃப்ரேமை பார்த்திங்கன்னா ரொம்பவே பாலிஷ்டாக அழகாக கொடுத்துருக்குறாங்க. பேக் கவர் பார்த்திங்கன்னா ஒரு பாலிஷ்ட் மெட் லுக் தான் இருக்குது. நாங்கள் இப்போ மெயின் ஸ்க்ரீனுக்கு போய் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் உள்ள கீபோர்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் கீபோர்டை பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கத்துக்கும் பிரிஞ்சு இருக்குது. அது ரெண்டு கையிலையும் டெக்ஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஈஸியாக அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இதோட வீடியோ குவாலிட்டியை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நார்மல் மோடில் வேலை செய்யுது. இப்போ நாங்கள் அந்த வீடியோவை லேண்ட்ஸ்கேப் மோடில் பார்க்கலாம். அதனோட வீடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. வீடியோ ரொட்டேட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமும் ரொம்பவே குறைவு. நாங்கள் மெயின் ஸ்க்ரீனில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ அதே வந்து நாங்கள் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ண பிறகு முன்னாடி உள்ள சின்ன ஸ்க்ரீனில் அதே வீடியோவை பார்க்கலாம். இது மாதிரி நான் ஒரு பாட்டு ப்ளே பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ராயலிட்டி பிரச்சனை இருக்கிறனால நான் அந்த ஐடியாவை கைவிட்டுட்டேன். ஏன்னா கோபிரைட் பிரச்சனை வந்துடும்ன்றதுக்காக. இப்போ நாங்கள் இதோட கேலரிக்கு போயிட்டு சின்ன வீடியோ ஒன்று பார்க்கலாம். முன் ஸ்க்ரீனில் நார்மல் மோட்லேயும் லேண்ட்ஸ்கேப் மோட்லேயும் பார்க்கலாம் இந்த வீடியோவை. அதே வீடியோவை நாங்கள் மெயின் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இப்போ அதே வீடியோவை நாங்கள் லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றி பார்க்கலாம். நல்ல ஒரு விவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க முடியும். இதில் படம் பார்க்குறதுக்கு செம்மையாகவே இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய டிஸ்பிளே இருக்கிறதால ஒரே தடவையில் நிறைய அப்ளிகேஷன்ஸை ஒரே இடத்துல பார்க்கலாம். இப்போ நாங்கள் இந்த ஃபோனை மூடும் போது அந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளேயை நாங்கள் நேருக்கு நேர் பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீனில் எந்த மாற்றமும் தெரியாது. அந்த ஃபோனை நீங்கள் சரித்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்ன லைன் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது எந்த விதத்துலேயும் ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த முறை இந்த ஃபோனோட எட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோன் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கிரிப்பாக இருக்குது. இந்த ஃபோனோட அகலம் குறைவாக இருக்கிறனால அது இன்னும் ஈஸியாக இருக்குது. அதனோட அகலம் கைக்கு அடக்கமாக இருக்குது. இந்த ஃபோனில் நான் கேமராவை செக் பண்ணி பார்த்த வரைக்கும் செம்மையாகவே இருக்குது. இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் ஜூமிங் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போகும். சின்ன ஒரு விஷயத்தையும் நல்லாவே ஜூம் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி தான் தந்திருக்கிறாங்க. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதே மாதிரி வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதே மாதிரி வேறு டிவைஸுக்கு வயர்லெஸ் பவர் ஷேரிங்கும் செய்யலாம். ஒரு ஐஃபோனை கூட இது மேலே வச்சு சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி கேலக்ஸி பட்ஸ், கேலக்ஸி வாட்ச்,
அது மட்டும் இல்லை, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள எந்த ஒரு ஃபோனையும் இதில் சார்ஜ் பண்ணிக்கிறலாம். இந்த ஃபோனோட ஹைட் பார்த்தீங்கன்னா 151.2 மில்லிமீட்டர், அகலம் பார்த்தீங்கன்னா 128.2 மில்லிமீட்டர், அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6.9 மில்லிமீட்டர். இந்த ஃபோனோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 279 கிராம். இந்த ஃபோனோட மெமரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 256 GB ப்ளஸ் 512 GB இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 12 GB ரேமோட கிடைக்குது. நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிறலாம். இதில் 4G ப்ளஸ் 5G சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் ரன் ஆகுறது ஆண்ட்ராய்ட் 10 வேர்ஷன். ஃபோனோட பேக் பார்த்தீங்கன்னா அதுவும் கிளாஸால் தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அது கூடவே சாம்சங் பே சப்போர்ட்டும் இருக்குது. இதனோட சிப் செட்டை பற்றி பார்த்தோம்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ளஸ் 7NM ப்ளஸ் ஒக்டகோர் சிப் செட்டோட தான் தந்திருக்கிறாங்க. அதோட இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா மெயின் கேமராவில் 4K வீடியோஸ் 60 ஃப்ரேமில் ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கு HDR 10 ப்ளஸ்ஸும் சப்போர்ட் இருக்குது. ஸ்க்ரீனில் உள்ள ரெண்டு கேமராவும் பார்த்தீங்கன்னா அதில் 4K வீடியோஸ் வந்து 30 ஃப்ரேம் ரேட்டில் எடுக்கலாம். இந்த ஃபோனில் ரெண்டு ஸ்பீக்கர் சப்போர்ட் தந்திருக்கிறனால பெஸ்ட் ஸ்டீரியோ சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோன்லையும் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதனோட வைஃபை கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 802.11. இந்த ஃபோனோட ப்ளூடூத் வந்து 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் NFC சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா மெயினான ரெண்டு கலர்ஸ் இருக்குது, மெஸ்டிக் ப்ரான்ஸ், மெஸ்டிக் பிளாக். அது கூடவே 4 கலர் ஆப்ஷனும் இருக்குது இதில் சைடில் வர பாரோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. சாம்சங் லோகோ மார்க் இருக்கிற அந்த பாரை நாங்கள் 4 கலரில் சூஸ் பண்ணிக்கிறலாம். சில்வர், கோல்டு, ப்ளூ, ரெட். அது மட்டும் இல்லை, இதில் ஒரு ஸ்பெஷலான லிமிட்டட் எடிஷன் மாடலும் வருது. தொம் ப்ரவுன்ஸ் பிராண்டோட 1000 ஃபோன்ஸ் மட்டுமே ரிலீஸ் ஆகும். இந்த ஃபோன் வந்து ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுறவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோனை ஃபோனாகவும் டேப்லெட்டாகவும் ரெண்டு மாதிரியும் யூஸ் பண்ணக்கூடியனால தனி டேப்லெட்டும் தனி ஃபோனும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹை எண்டான ஃபோன். அதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதோட கலரும் சரி இந்த ஃபோனோட டிசைனும் சரி டோட்டலாகவே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இந்த ஃபோனை நீங்கள் டேபிள் மேலே வச்சு ஒரு லேப்டாப் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கிறலாம், கிட்டத்தட்ட ஒரு மினி லேப்டாப் மாதிரி. இந்த ஃபோன் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறனால நம்மளுக்கு தேவைப்படுற ஆங்கிளில் அந்த ஃபோனை மேசை மேலே வச்சுக்கிறலாம். ஏன்னா இந்த ஃபோனுக்கு ஹோல்டர் எதுவுமே தேவைப்படாது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி யூஸருக்கும் பிஸ்னஸ் யூஸுக்கும் இது ஒரு நல்ல ஃபோன். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசப்படும். சாம்சங் கம்பெனியோட ப்ரைஸ் படி யூரோப்பில் பார்த்தீங்கன்னா 2020 யூரோ ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் இலங்கை காசுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துக்கு கிட்ட வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கும். எல்லாத்தையும் 1x1 விவரமாக எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக அந்த டைமை நான் எடுத்துக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.